ரணில் வழங்கிய உறுதிமொழி மகிழ்ச்சியும் மக்கள். IMF அனுமதி மேலும் தாமதமாகலாம், நிதிராஜங்க அமைச்சர் கவலை. பாடசாலையில் ஏற்பட்ட ரசாயன கசிவு ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு ஏற்பட்ட நிலை. ரணிலின் கோரிக்கையை நிராகரித்த எரிக் சொல்கேம், என் சாபம் ராஜபக்சர்களை சும்மா விடாது. இலங்கை பெண் உருக்கம். அரசாங்கத்தின் செயல் வேடிக்கையானது, சஜித்க்கு ஆட்டம். பரபரப்புக்கு மத்தியில் ஜோ பைடனை சந்திக்கின்றார் உக்ரைன் ஜனாதிபதி. பெண்களுக்கும் தலிபான்கள் பிறப்பித்துள்ள கடும் உத்தரவு. சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினர் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் சிறந்து விளங்கக்கூடிய சூழலை உருவாக்குவேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதில் பிரதான பங்குதாரர்களாக தொழில்துறையினரை வலியுறுத்துவதற்கு அரசாங்கம் தயார் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். நமது நாட்டின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதில் கைத்தொழில் துறையினருக்கு பெரும் பொறுப்பு உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பெரும் பங்களிப்பை வழங்கும் குழுவினராக தொழிலதிபர்கள் உள்ளார்கள். ஒரு நாடு என்ற வகையில் எம்மால் இன்றையிலிருந்து மீள முடியும் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். இந்த நேரத்தில் தொழில்துறையினருக்கு வரிச்சலுகைகளை வழங்க முடியாது, ஆனால் நமது நாட்டின் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில்களை மேலும் மேம்படுத்த முடியும். அதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். உலகின் பிற நாடுகளில் உள்ள சிறிய நடுத்தர கைத்தொழிலாளர்களின் வளர்ச்சியை அவதானித்து அவர்கள் பயன்படுத்திய நவீன தொழில்நுட்பத்தை நாமும் நமது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் கைத்தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம். அரசாங்கம் என்ற வகையில் அதற்கு அவசியமான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்க நாம் தயாராக உள்ளோம் என்றும் அவர் மேலும் உள்ளோம் என்றும் அவர் சர்வதேச நிதியத்தின் ஊடாக இலங்கை எதிர்பார்க்கும் விரிவான நிதி நிர்வாரணத்துக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் மேலும் தாமதிக்கலாம் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்தார். தென்னிலங்கை ஊடக ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். 2023 ஆண்டின் முதல் காலாண்டில் அதற்கான அனுமதியை பெறுவதே அரசாங்கத்தின் முயற்சி என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க மேலும் தெரிவித்தார். புஷாவில சரஸ்வதி மத்திய கல்லூரியில் கல்வி பயிலும் உயர்தர விஞ்ஞான மாணவர்கள் இன்று காலை பாடசாலையின் விஞ்ஞான ஆய்வுக் கூடத்தில் பரிசோதனை ஒன்றினை மேற்கொண்டிருந்த வேளையில் பிரோமீன் என்ற ரசாயன குவளை உடைந்ததன் காரணமாக ரசாயனம் ஆய்வுக்கூடம் முழுவதும் பரவியது. இதனால் அங்கிருந்த 5 மாணவர்களும் 3 ஆசிரியர்களும்